நீ வெற்றியாளராக மாறணும்னா இதை செய். அதுக்கு என்ன செய்யணும்? சிந்தனையிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள்தான் சொற்களாகின்றன. சிந்தனையிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. எண்ணங்களிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள்தான் சொற்களாகின்றன. சொற்களிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள்தான் செயல்களாகின்றன. செயல்களிலே நம்பிக்கை வையுங்கள், அவைகள்தான் பழக்கங்களாகின்றன. பழக்கங்களிலே நம்பிக்கை வையுங்கள், அந்த பழக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அப்போ எண்ணம் எவ்வளவு வலிமையானது, அந்த எண்ணத்தை எண்றதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம்? எல்லாரும் சொல்றாங்களே லட்சியம்னு சொல்றாங்களே, என்ன வித்வுட் கிளியர்லி டிஃபைன்டு கோல்ஸ் யூ ஆர் லைக் எ பிரெயின் சர்ஜன் ஆபரேட்டிங் வித் எ பிளைண்ட் ஃபோல்ட் ஆன். ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. அம்பினை எய்வதற்கு முன்னால் உன்னுடைய இலக்கை நிர்ணயித்துக்கொள். துப்பாக்கியை தூக்குவதற்கு முன்னால் உன்னுடைய குறியை நிர்ணயித்துக்கொள். வாழ்க்கை என்ற நெடும் பாதையிலே நடந்து செல்லும் போது ஒரே லட்சியத்தின் மீது கண் வையுங்கள். ஏன் தெரியுமா? சிங்கம் எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் நண்பர்களே, இரண்டு மான்களை விரட்டுகின்ற சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது. 1970 ஜனவரி மாதம் 9 புரூஸ்லி, ஆசிய கண்டத்தை சேர்ந்த ஹாங்காங் நாட்டை சேர்ந்த புரூஸ்லி, தனக்குத்தானே லட்சியத்தை நிர்ணயித்துக் கொண்டு எழுதிய கடிதத்தை நீங்கள் அத்துணை பேரும் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே பிளானட் ஆடிட்டோரியத்திலே சீக்ரெட் அப்படின்னு ஒரு சீல் குத்தி ஒரு லெட்டர் தொங்கும், யார் போனாலும் பர்மிஷன் கேட்டு படிக்கலாம். அதில் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? 1970 ஜனவரி மாதம் 9 ஒரு டாலர் கூட இல்லாமல் அமெரிக்க மண்ணிலே வந்து நிற்கின்ற ஆசியனாக நான் நிற்கின்றேன், இது சத்தியம். 1980 குறைந்தது என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக 1,000 அமெரிக்க டாலர்களையாவது சம்பாதித்தே தீருவேன் என்று எழுதி கையொப்பமிட்டிருக்கின்றான் தனக்குத்தானே. நடந்தது என்ன தெரியுமா? 1973 என்டர் த டிராகன் படம் வெளியில் வந்துச்சு. 1,000 டாலர் இல்லை, பல 1,000 டாலரை சம்பாதித்தான் 3 ஆண்டுகளுக்குள்.